ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 10,000 ரூபாயில் நம்மளுக்கு யார் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா இதில் மல்டிபிள் சைட்டில் வந்து நம்ம சைன் அப் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாபு தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும், ஸோ இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த சர்வே அப்படிங்கிற ஒரு ஜாப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம் எப்போ இருக்குதோ எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அதனால் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு 4 ஸ்டெப்பை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, என்னென்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதில் சைன் அப் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ராவல் எடுக்கிறது, இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாமே வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிவ்வேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்வேவே கொடுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. தேர்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிவ்வேவே வின்னர்ஸை வந்து அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். முக்கியமாக இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா டன் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்வே வந்து கொடுப்போம். ஸோ இந்த கிவ்வேயில் வந்து ஈஸியாக நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கக்கூடிய லாஸ்ட் 10 வீடியோவில் போயிட்டு இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டன் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்வேயில் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த சர்வே அப்படின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த சர்வேயோட ஒரு டெமோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 5 ஆன்சர், 6 ஆன்சர், எப்படி எவ்வளோ வேணாலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை தெரியலை அப்படின்னா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஓகேவா, இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் இருக்கும், இந்த மாதிரி ஃபார்மை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த சர்வே அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே போதும், இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இந்த ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜாப்பை பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வெப்சைட் லிங்க் வரும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து இருக்கிறது இல்லை. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஜாப்ஸுக்கு உண்டான போஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சர்வே அண்ட் ஏர்ன் மணி அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இது இங்கே இல்லை அப்படின்னாலும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிடைக்கும், அல்லது சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வேனா சொல்லி பார்த்துடலாம். சர்வே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். அதெல்லாம் நம்ம பெருசாக எதுவும் எடுத்துக்க தேவையில்லை, பட் இருந்தாலும் அதிலெல்லாம் ரன் ஆகும், இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எதுக்காக பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சர்வேஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அப்போது ஒரு மீடியமில் ஒருத்தங்க இருப்பாங்க, அதாவது அந்த வெப்சைட்ஸ் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கொடுத்து யூசர்கிட்டருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவை வந்து வாங்கி கொடுங்க, எங்களோட குவாலிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வெப்சைட்ஸ் வந்து அந்த கம்பெனிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இது மூலமாக அந்த கம்பெனியோட குவாலிட்டி, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து பே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 25,000 பர் மந்த்தே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட நீங்கள் அதிகமாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் வெப்சைட்ஸில் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி க்ரியேட் பண்ணி மல்டிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து டபுள் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தான், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே ஆப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது, அது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா bananabucks.co அப்படிங்கிறது தான். இந்த விசிட் வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நிறையா பேர் இதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வேணும் அப்படின்னா இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதில் சைனப் பண்ணுவீங்க, சைனப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்வே இருக்கும், இதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, $1 $2 அப்படின்லாம் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களுடைய பேபிள் அக்கௌண்ட்டில் வித்ரா எடுக்கலாம். ஸோ பேபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாது, நம்ம கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அதுவும். அது வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகணும்னா அந்த பேபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த பேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும், அவங்க சென்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். அந்த பேபிள் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நீங்களும் வந்து பேபிள் அக்கௌண்ட் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கோ பிராண்டட் அப்படிங்கிற ஒரு சர்வே வந்து இருக்குது. ஸோ இதுக்கு டைரக்ட் லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட்லாமே வந்திருக்கும். இதில் வந்து நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணோம்னாவே போதும், ஸோ நிறைய விதமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் மூலமாகவே நம்ம இந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி கிடச்சிட்டே இருக்கும், நம்ம இதுலேயும் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லூட் ஆஃப் மீ சர்வே அப்படிங்கிறது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுறது, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், வித்ட்ராவல் ஆப்ஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக கிவ்அவேஸ் வந்து அதிகமாக ரன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் சைனப் பண்ணும்போதே உங்களுக்கு $5 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இமெயில் யூஸர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து சைனப் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா $5,000 வரைக்குமே வந்து பர் மந்த்துக்கு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கிவ்அவேஸ் அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிவ்அவேஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 100 வின்னர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம், 100 வின்னர்ஸ்க்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்களும் இதில் சைனப் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே மங்கி அப்படிங்கிறது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சர்வேஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் மெயின், இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக $20 கிஃப்ட் கார்டு எல்லாமே வந்து கொடுப்பாங்க, $120 அந்த மாதிரிலாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சர்வேஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 50 cents வந்து கிடைக்கும். 50 cents அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $50 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு சர்வேக்கே வந்து கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சர்வே மேஜிக் அப்படிங்கிறது தான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான சர்வேஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மெயினாக இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆப்பை நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ஏர்ன் பண்ணுறது, இதில் வித்ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் சர்வேஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு $3 $10 இந்த மாதிரிலாமே வந்து பே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எது அதிகமான அமௌண்ட்டாக இருக்கோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அல்லது ரொம்ப சிம்பிளான டைமில் வந்து எது முடியுதோ, குயிக்கான டைமில் எது முடியுதோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். மெயினாக நீங்கள் இந்த விதமான ஆப்லலாம் வந்து ஏர்ன் பண்ணணும் அல்லது வெப்சைட்லலாம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான். நீங்கள் அதிகமான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், நிறையா வெப்சைட்ஸில் வந்து லாகின் பண்ணுங்கள், நிறைய நேரம் இதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ மெயின் இது தான். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான், இதை யார் வேணாலும் ஒர்க் பண்ணிக்க முடியும், இதுக்கு பெரிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கிற போது நீங்கள் எல்லாமே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வியூஸ். தேங்க்யூ.